Bonjour mes amis, comment allez-vous? இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான வேர்ப் தான் படிக்க போறோம். இப்ப நம்ம தேர்ட் குரூப் வேர்ப்ஸ் படிச்சுட்டு வரோம் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். இந்த தேர்ட் குரூப்ஸ் வேர்ப் பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் வேர்பா இருக்கிறதுனால ஒரு ஒரு வேர்பும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்குது. அந்த பேசிஸ்ல இன்னைக்கு நம்ம படிக்கிற போற வேர்ப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போற வேர்ப் என்னன்னா எக்ரீர். என்ன வேர்ப்? எக்ரீர். ஏக்ரீர்னா என்னன்னா எழுதுதல், டு ரைட் அப்படின்ற மீனிங். பாருங்க, தேர்ட் குரூப் வேர்ப் இர்ரெகுலரா வேர்பா இருக்குது, ஆனா பாத்தீங்கன்னா இதுல தான் இம்பார்ட்டன்ட் வேர்ப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம டே டு டே லைஃப்க்கு வந்து யூஸ் பண்ற முக்காவாசி வேர்ப் வந்து தேர்ட் குரூப் வேர்ப்ல இருக்கு. அதனால இந்த வேர்பை நீங்க படிக்கும் போதே அந்த கான்ஜுகேஷன் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம எக்ரீர் என்ற வேர்பை கான்ஜுகே பண்ணலாம். J'écris, tu écris, il écrit, elle écrit, on écrit, nous écrivons, vous écrivez, ils écrivent, elles écrivent. இப்போ நம்ம கான்ஜுகேட் பண்ணிட்டோம். இப்போ இதுல இருக்கிற டிஃபரன்சஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நான் சொல்ல சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். J'écris, tu écris, il écrit, elle écrit, on écrit, nous écrivons, vous écrivez, ils écrivent, elles écrivent. இப்ப பாருங்க, ஏக்ரீர் என்ற வேர்ப் வந்து ஏன்றது அக்சென்ட் தங்கி வருது இல்லையா, அதே சமயத்துல ஏ இருக்கிறதுனால ஜெக்ரீ நம்ம இதை எழுதுறோம். ஜேல இருக்கிற ஏவை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் போட்டு இதை எப்படி எழுதுறோம்? ஜெக்ரீ. இப்படிதான் நீங்க எழுதுறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டி ஏக்ரீ, அது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எழுதுற மாதிரி எழுதுறோம். இங்க டெர்மினேஷன் எஸ். அதே மாதிரி ரெக்ரீ எழுதும் போதும் டெர்மினேஷன் எஸ். தென் தேர்ட் பர்சன் சிங்குலர் இல், எல், ஓ. இங்க என்ன சொல்றோம்? ஓ எக்ரீ. அப்ப இந்த மூணுக்கும் வந்து தே வந்து டெர்மினேஷன். இல் எக்ரீ, எல் எக்ரீ, ஓ எக்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து ப்ளூரல் பார்க்கலாம். நூஸ் எக்ரீவோம் சேர்த்து சொல்லுவோம். நூஸ் எக்ரீவோம். அதே மாதிரி நூ ஊலியம் பார்த்தீங்கன்னா நூஸ் எக்ரீவோம் வருது. அதே மாதிரி போட்டு எழுதுறோம். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன வருது? வே வருது இல்லையா. இல்ஸ் எக்ரீவ், எல்ஸ் எக்ரீவ், இஎஸ் முடியறதுனால நம்ம வந்து அதை சேர்த்து சொல்லணும். லியேசன் சேர்த்து சொல்லணும். இல்ஸ் எக்ரீவ், எல்ஸ் எக்ரீவ். Yields a cream, else a cream. ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்க பார்த்திருப்பீங்க. இப்போ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
Elle écrit une lettre à sa sœur. Elle écrit une lettre à sa sœur. Elle écrit அப்படினு சொல்லிட்டு எழுதிக்கறாங்க இல்லையா இங்க பாத்தீங்கனா terminaison தே போட்டுருக்க அப்ப elle il on இந்த third person singular யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதணும் écrit அப்படினு எழுதுறோம் அங்க terminaison ஞாபகம் வச்சுங்க தே போட்டோம் clipping எல்லாரும் பார்த்திருப்பீங்க j'écris un blog chaque semaine j'écris un blog chaque semaine அப்படினு கொடுத்திருக்க இங்க வந்து j'écris அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்க முதலே நான் உங்களுக்கு இது explain பண்ணிருந்தேன் j'ல இருக்க a-வை வந்து எடுத்துடணும் apostrophe போட்டு நம்ம எழுதணும் terminaison பாத்தீங்கன்னா இங்க s அப்ப இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா ஜெக்ரி எழுதும் போது அங்க நம்ம டெர்மினேஷன் எஸ் பண்ணோம் அதே மாதிரி டி எழுதும் போதும் டெர்மினேஷன் என்ன பண்ணோம் எஸ் பண்ணோம் அப்ப ஜெக்ரி டி ஏக்ரி இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தெரியும் Les enfants écrivent leur examen le mois prochain. Les enfants écrivent leur examen le mois prochain. இங்க les enfants plural யூஸ் பண்ணியிருக்கிறதுனால écrive அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன the way எழுதணும். écrive அப்படினு சொல்லிட்டு way வந்து போட்டு எழுதணும். Les enfants écrivent அப்படினு சொல்லிட்டு எழுதணும். எப்படி வந்து ஏக்ரீர்ன்ற வெர்ப வந்து கான்ஜுகேட் பண்ணி எழுதணும் அப்படினு சொல்லிட்டு டிஃபரண்ட் டிஃபரண்ட் சுஜே ப்ரோனவுன் யூஸ் பண்ணி உங்களுக்கு நானே சொல்லி கொடுத்திருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்சர்சைஸ்க்குள்ளார போறோம் இந்த எக்சர்சைஸ் வந்து டிஃபரண்டா இருக்கும் உங்களுக்கு எப்பொழுதும் கொடுக்கற மாதிரி நான் வந்து இந்த எக்சர்சைஸ் கொடுக்கல இந்த தடவை உங்களுக்கு டிஃபரண்டா இந்த எக்சர்சைஸ பண்ண போறேன் வாங்க ஒவ்வொரு எக்சர்சைஸா இப்ப பாப்பேன் நம்ம வந்து எப்பொழுதும் செய்யற மாதிரி இந்த எக்சர்சைஸ் வந்து செய்ய மாட்டோம் ஏன்னா 50 எபிசோட்ஸ் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து படிச்சிட்டோம் அப்போ நீங்கள் வந்து நல்ல ஃப்ரெஞ்சு வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க சிம்பிள் சிம்பிள் சென்டென்சஸ்லாம் ஃப்ரேம் பண்ண தெரியுது அதனால எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோன்னா இனிமேல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து எக்ஸசைஸ் வந்து இப்போ கொடுக்க போகிறது வந்து இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லேயோ வந்து சென்டென்ஸ் சொல்வேன் நீங்கள் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கமெண்டில் ஆன்சர் போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த சென்டென்ஸை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இதை ஃப்ரெஞ்சில் எழுதணும் ஃப்ரெஞ்சில் எழுதி நீங்கள் வந்து இதை கமெண்டில் எனக்கு அனுப்பணும்
இது வந்துட்டு ஆன்சர் நான் வந்து கொடுக்க மாட்டேன். இந்த ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட்ல எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் வந்து அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். அதனால டிஃப்ரெண்டா இந்த எக்ஸசைஸ் பண்ண போறோம். நான் சொல்ற இந்த சென்டென்சஸ் நீங்க வந்து எனக்கு பிரெஞ்சில் எழுதி அனுப்பணும். வீடியோவில் ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டேன், கமெண்ட்ல தான் நீங்கள் எனக்கு ஆன்சர் போடணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவள் அவளுடைய அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள். அவள் அவளுடைய அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள். இதை நீங்கள் பிரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு ஆன்சர் போடுங்க. செகண்ட் எக்ஸசைஸும் அதே மாதிரி தான். நீங்க வந்து இந்த சென்டென்ஸை வந்து பிரெஞ்சில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். என்ன சென்டென்ஸ் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். His father writes a letter to his son every week. His father writes a letter to his son every week. இந்த முன்னாடி தமிழ்ல சொன்னது இங்கிலீஷ்ல சொன்னது ரெண்டு சென்டென்சஸ்க்கும் நீங்க வந்து எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட்ல தான் போடணும். நான் வந்து வீடியோல இதுக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டேன். Answers எல்லாம் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. I am waiting. Thank you for watching this video. Please subscribe to Jojoe Dasse. Dream it, wish it, and do it.